வெள்ளத்தில் விளம்பர விளையாட்டு, பெண்ணுக்கு சரமாரியான விமர்சனங்கள். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. பீகாரில் கனமழை வெள்ளம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில பாட்னாவை சேர்ந்த ஃபேஷன் டிசைனிங் படிக்கும் மாணவி வெள்ளத்தில் எடுத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த புகைப்படத்தை பார்த்த நெட்டிசன்கள் சரமாரியாக விமர்சித்து வருகின்றனர். பீகாரில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. 16 மாவட்டங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகளில் ஈடுபட தேசிய பேரிடர் மீட்பு படையினர், 2 விமானப்படை ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மழை தொடர்புடைய சம்பவங்களில் இதுவரை 40 பேர் உயிரிழந்துள்ளனர். 11,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 2 நடைபெறவிருந்த மகாத்மா பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில பாட்னாவில் உள்ள இந்தியன் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட் கல்லூரியில் படிக்கும் அதிதி சிங் என்பவர் பாட்னாவில் வெள்ளம் சூழ்ந்த சாலையில் நின்றவாறு புகைப்படம் எடுத்துள்ளார். இந்த புகைப்படத்தை எடுத்த சௌரவ் அனுராஜ் என்பவர் பேரழிவில் தேவதை என்று தலைப்பில் வெளியிட்டார். இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த புகைப்படத்தை பார்த்த நெட்டிசன்கள் அதிதி சிங்கை சரமாரியாக விமர்சிக்க துவங்கினர். சிலர் ஆதரவாகவும் கருத்து தெரிவித்தனர். இது தொடர்பாக சௌரவ் அனுராஜ் கூறுகையில், எளிதாக புகைப்படம் எடுக்கவில்லை, இதற்காக கடுமையாக உழைத்துள்ளோம். இதன் மூலம் ஒரு செய்தி பரவி வருகிறது. வீட்டு ஓய்வு வரையில் அமர்ந்து கொண்டு வீடியோ எடுப்பதும் மற்றவர்களை விமர்சிப்பதும் உதவாது என்றார். இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.